பிக் பாஸ்ல இன்னைக்கு கமல் எபிசோடு. இன்னைக்கு எபிசோடுல என்னெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 4ல இந்த வீக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் நாமினேஷன்ஸ் நடந்தது. அந்த ஓப்பன் நாமினேஷன்ஸ் பத்தியும் அந்த ஓப்பன் நாமினேஷன்ஸ்ல நடந்த அனிதாவுக்கு ரியோக்குமான சண்டையை பத்தியும் இன்னைக்கு எபிசோட்ல கண்டிப்பா டிஸ்கஷன் நடக்கும். இந்த வீக்கோட டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கேமை புரிஞ்சு ஆடினது ரியோ அண்டு பாலா தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கமல் இன்னைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பாராட்டுவாரு. ஆரி கோழியை இருக்கும்போது அர்ச்சனா நான் தான் முட்டையை தொட போறேன்னு சொல்லிட்டு அனிதா மொட்டையை தொட்டிருப்பாங்க. ஆரி நிறைய இருக்கும்போது ஆஜித்க்கு அப்புறம் கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கிறது ஆரி தான், பட் அதிக அமௌண்ட் வச்சிருக்கிற அனிதா அந்த மொட்டையை தொட்டாங்க. ஆரி கோழியை இருக்கும்போது சரி, நிறைய மாதிரி மொட்டையை தொட போகும்போது சரி, ஆரியை அர்ச்சனா அனிதா ரம்யா ஏமாத்திருப்பாங்க. ஆரி மேலே தப்பு தான் ஹவுஸ் மேட்ல வெளியே சொன்னாலும் ஆரி மேலே தப்பு இல்லைங்கிறது தான் உண்மை. இதை பற்றி டிஸ்கஷனும் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்னு பிக் பாஸ் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லலை. ஷிவானி கேபி ஒழுங்காக ஆடலைன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனாங்க. இதில் ஷிவானி ஒழுங்கா பிளே பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியும், பட் கேபியை விட ஆஜித் சுத்தமா கேம் ஆடலங்கிறது தான் உண்மை. அவர் முட்டையையும் தொடல, அவரோட வாழையும் காப்பாத்திக்கல. சோ 100 கொடுக்கலன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். சோ ஆஜித் அண்ட் சிவானியை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும்னு தான் ஆடியன்ஸோட ஒப்பீனியன். இதை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல டிஸ்கஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. அன்சீன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆரி இல்லாத டைம்ல அனிதாவை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸ் மேட்டுமே ஆரியை ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணி கிண்டல் பண்றாங்க. பாலாலா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பர்சனலாகவே அட்டாக் பண்ணுறாரு. இதை பற்றி நம்ம கமல் இன்னைக்கு எபிசோடில் கேள்வி கேட்கணும்னு தான் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க, பட் நம்ம கமல் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரி, ஆஜித், அனிதா, அர்ச்சனா, ஷிவானி, சோம், ரியோன்னு மொத்தமாக 7 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் டேஞ்சர் ஜோனில் உள்ள கண்டஸ்டண்ட்னா அது சோம், ஆஜித், அர்ச்சனா தான். ஆஜித் இல்லைனா அர்ச்சனா இன்னைக்கு எவிக்டாக சான்சஸ் கொஞ்சம் அதிகம்.